எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் வாடிக்கையாளர் அறிவு தொடரின் மற்றொரு அத்தியாயத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம். இந்த எபிசோடில் நீங்கள் ஏன் ரொக்க பணம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி விவாதிப்போம். எனவே தொடங்குவோம். வணக்கம். நான் எபா பைனான்சியலில் கடனுக்கு விண்ணப்பித்துள்ளேன். எனது சில கேள்விகள் மற்றும் தெளிவுகளுக்கு நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? ஆம் ஐயா, உங்கள் சந்தேகங்கள் என்ன என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம். எனது உள்நுழைவு கட்டணத்தை பணமாக செலுத்த விரும்புகிறேன், அது சாத்தியமா? மேலும் எனது வருங்கால இஎம்ஐ களையும் பணமாக செலுத்த முடியுமா? இல்லை ஐயா, உள்நுழைவு கட்டணம் மற்றும் இஎம்ஐ ஆகியவை பணமாக செலுத்தப்படாமல் QR குறியீடு அல்லது SMS இணைப்பை பயன்படுத்தி எபாக்கின் கணக்கிற்கு டிஜிட்டல் முறையில் மாற்றப்பட வேண்டும். ஒரு வாடிக்கையாளராக நீங்கள் எக்காரணம் கொண்டும் எபாக்கு ஊழியர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. ஏதேனும் காரணங்களுக்காக நீங்கள் எபாக் பணியாளருக்கு பணம் செலுத்த வேண்டும் என்றால் SMS அல்லது மின்னஞ்சல் மூலம் செல்லுபடியாகும் எபாக் டிஜிட்டல் ரசீது கோரப்பட்டு எடுக்கப்பட வேண்டும். செல்லுபடியாகும் ரசீது இல்லாமல் எந்த எபாக் நிர்வாகிக்கும் பணம் செலுத்தக்கூடாது. மேலும் பவுன்ஸ் கட்டணங்கள், தாமதமாக பணம் செலுத்துதல், போர்க்ளோஷர் போன்ற பிற கட்டணங்கள் எப்பொழுதும் டிஜிட்டல் முறையில் மாற்றப்பட வேண்டும். ரொக்க பணம் எப்போதும் தவிர்க்கப்பட வேண்டும். எபாக் எம் இப்போது பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது. இன்று எபாக் எம் ஐ நிறுவவும் இணைப்பு விளக்கத்தில் உள்ளது.